தோழர் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் டிஎன்பிஎஸ்சிக்கு யூனிட் டெஸ்ட் டெஸ்ட் பார்த்துருக்கோம். அந்த வேலை நீங்கள் நம்ம பார்க்கக்கூடியது டெஸ்ட் 135, சரிங்களா? நம்ம ரெகுலராக வந்து டெஸ்ட்டு கொடுத்துட்டே இருக்கோம். இதோட பிடிஎஃப் டெஸ்ட் பேஜ்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் அந்த டெஸ்ட் பேஜில் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம். உங்கள் இஷ்டப்படி ஓனாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம், சரிங்களா? இதை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் ஃப்ரீயாக எழுதலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிப்போம், அடுத்து வந்து நம்ம சம் கேப் விட்டு ஆன்சர் கொடுப்போம். நீங்கள் இப்படியும் வந்து நீங்கள் ஆன்லைனில் எழுதி பார்த்துக்கலாம், சரிங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம 225 டெஸ்ட்டு வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ 135 ஆச்சு, கிட்டத்தட்ட இன்னொரு 90 தேர்வுகள் தான் இருக்குது. கண்டிப்பாக ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, முதலாவது கேள்வி, ஐஹோல் கல்வெட்டு யாருடைய காலத்தை சார்ந்தது? ஆப்ஷன் டி, இரண்டாம் புலிகேசியின் காலத்தை சார்ந்தது. இரண்டு, தொடக்க கால பல்லவ அரசர்கள் டேஸின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர். ஆப்ஷன் பி, சாத வாகனர்கள். மத்திய மற்றும் கிழக்கு தக்காண பகுதிகளை சாளுக்கியருக்கு பின் ஆட்சி செய்தவர்கள் யாருன்னா, ராஷ்டிரகூடர்கள். தொண்டை மண்டலம் வந்து பல்லவ அரசோட மையப்பகுதியாக இருந்துச்சு. மூன்று, கலப்பரர்களை தோற்கடித்து பல்லவ அரசை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ, சிம்ம விஷ்ணு. அவர் தான் வந்து பல்லவ அரசை உருவாக்குறாரு. பரஞ்சோதி பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மனோட படைத்தளபதி. வாதாபி போருக்கு பின் வந்து இவர் சிவபக்தராக மாறினார். 63 நாயன்மார்கள் ஒருவர். முதலாம் மகேந்திரவர்மன் சமண சமயத்தை பின்பற்றினார், பின்பு திருநாவுக்கரசரால் சைவ சமயத்திற்கு மாற்றப்பட்டார். கடைசி பல்லவ மன்னர் அபராஜிதன் ஆவார். இரண்டாம் சிம்மவர்மனோட மகன் பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு ஆவார். 4, குற்றிலை ஆராயவும். ஏ, திராவிட கட்டடக்கலைக்கு புதிய பாணியை அறிமுகம் செய்தவர் முதலாம் மகேந்திரவர்மன் ஆவார். பி, மத்த விலாச பிரகசனம் எனும் தெலுங்கு நாடகத்தை எழுதியுள்ளார். சி, இந்த நாடகம் சமணத்தை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏ மட்டும்தான் சரி. பி என்ன தப்புன்னா, மத்த விலாச பிரகாசனம் அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருத நாடகம், இது வந்து புத்தத்தையும் வந்து இழிவுபடுத்தும் விதமாக இருக்கும். 5, காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? ஆப்ஷன் சி, இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர். இவர் ராஜசிம்மன் அழைக்கப்படுகிறார். காஞ்சி கைலாசநாதர் கோவில் பார்த்திங்கன்னா ராஜசிம்மேஸ்வரம் எனவும் அழைக்கப்படுகிறது. 6, பொறுத்துக, அவருடைய பட்டப்பெயர்கள், பட்டப்பெயர் அடிப்படையில் பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 312. சிம்ம விஷ்ணு அவனிசிம்மர், முதலாம் மகேந்திரவர்மன் சித்திரகாரப்புலி, முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன். 7, மாமல்லபுரம் எந்த ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னங்களின் அட்டவணையில் சேர்க்கப்பட்டது? ஆப்ஷன் பி, 1984. 8, தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் டி, மேற்கண்ட எதுவும் இல்லை, அனைத்தும் சரியே. மகேந்திரவர்மன் பாணி வந்து அது சம்மந்தப்பட்ட இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா, மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமுண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுகுன்றம், சியாமங்கலம். மாமல்லன் பாணி சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா மகிஷாசுரமர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம். கட்டுமான கோவில்கள் பார்த்திங்கன்னா நந்தியொருமன் பாணி அப்படின்னு அழைக்கப்படும். காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில் நந்தியொருமன் பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. காஞ்சிக்கடியை வந்து பல்லவர் காலத்தில் புகழ்பெற்று விளங்கியது. 9, பொறுத்துக, நூல் ஆசிரியர். ஆப்ஷன் டி, 4123. நியாய பாஷ்யா வாட்சியாயர், தசகுமார சரிதம் தண்டின், கிருதார்ஜுனியம் பாரவி, பாரதவெண்பா பெருந்தேவனார். அது மட்டும் இல்லாமல் யாருடைய காலத்தில் வாழ்ந்தாங்கிறதையும் தெரிஞ்சுங்க. தண்டின் வந்து முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் இருந்தார், பாறை வந்து சிம்ம விஷ்ணு காலத்தில் இருந்தார், பெருந்தேவனார் இரண்டாம் நந்திவர்மன் காலத்தில் இருந்தார், ருத்ராச்சாரியார் முதலாம் மகேந்திரவர்மனோட காலத்தில் இருந்தார். ருத்ராச்சாரியார் வந்து இசைக்கலைஞர் ஆவார். பெருந்தேவனார் பார்த்திங்கன்னா மகாபாரத்தை பாரதென்மங்கிற பேரில் தமிழில் மொழிபெயர்த்திருந்தார். தேவாரம் நாலாயிரத்தி பிரபந்தமும் பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள். இது வந்து ரிவர்ஸ்டரோட கொஸ்டின் கேட்பாங்க, யார் காலத்தில் வந்து தேவாரம் இதெல்லாம் எழுதப்பட்டது அப்படின்னு. 10, கூற்றுகளை ஆராயவும். ஏ, சாளுக்கியரின் தலைநகரம் வாதாபி ஆகும். பி, வாதாபி குகை கல்வெட்டு மங்களேசன் காலத்தை சார்ந்ததாகும். சி, ஐஹோல் கல்வெட்டு இரண்டாம் புலிகேசி காலத்தை சார்ந்ததாகும். டி, சாளுக்கிய வம்சத்தில் புகழ்பெற்ற அரசர் இரண்டாம் புலிகேசி ஆவார். ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி.
வெங்கி சாளுக்கியர்கள் பார்த்தீங்கன்னா கீழே சாளுக்கியன்னு அழைக்கப்படுவாங்க. கல்யாண சாளுக்கியர் வந்து மேலே சாளுக்கியன்னு அழைக்கப்படுவாங்க. ஐகோல் கல்வெட்டு வந்து கர்நாடகத்தில் இருக்குது. எழுதியவர் வந்து இரண்டாம் புலிகேசியோட அவைக்களப்புலவரான ரவிகீர்த்தி. சமஸ்கிருத மொழியில் இது எழுதப்பட்டுச்சு. பாரசீக அரசு இரண்டாம் குஷ்டு வந்து இரண்டாம் புலிகேசி அவைக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்புகிறார். 11. முதல் கீழே சாளுக்கிய அரசர் யார்? ஆப்ஷன் ஏ விஷ்ணுவர்த்தனர் தான் வந்து முதல் கீழே சாளுக்கிய அரசர். வாதாபி சாளுக்கியர் வந்து இரண்டாம் கீர்த்திவர்மனை வந்து தத்திதூர்க்கு வந்து போரில் தோற்கடிக்கிறாரு. மேலை சாளுக்கியரோட தலைநகரம் பார்த்திங்கன்னா முதலாம் சோமேஸ்வரர் காலத்தில் தான் வந்து மன்யகேட்டாவிலேருந்து கல்யாணிக்கு மாற்றப்படுது. அதனால தான் இங்கே கல்யாண சாளுக்கியர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. 6 விக்ரமாதித்தின் காலத்தில் நர்மதை ஆற்றுக்கும் காவிரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பெரும்பகுதி சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. 12. கூற்றுகளை ஆராயவும். ஏ நாகர கட்டட பாணியால் சாளுக்கியர் காலத்தில் வளர்ச்சி பெற்றது. பி வாதாபி விஷ்ணு கோவிலை கட்டியவர் மங்களேசன். சி சாளுக்கியர் ஓவியங்களில் வாகடகர் பாணியை பின்பற்றினர். டி பட்டடக்கல் கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவில் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டது. ஆப்ஷன் பி சி சரி. ஏ டி தப்பு. நாகரபாணி வந்து சாளுக்கியர் காலத்தில் வந்து வளர்ச்சி பெற கிடையாது, வேசரபாணி தான் வந்து வளர்ச்சி பெறும். அதே போல் ஐகோல் வாதாபி பட்டடங்கள் இந்த இடத்துல வந்து சாளுக்கியரோட கட்டுமான கோவில்கள் வந்து இருக்குது. வாதாபி விஷ்ணு கோவில் வந்து சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தால் மங்களேசனால் கட்டப்படுது. பாரசீக தூதுக்குழுவை இரண்டாம் புலிகேசி வரவேற்பது போன்ற காட்சி எங்கே இருக்குன்னா அஜந்தாவில் இருக்குது. பட்டடகல் கோவில் 4 வட இந்திய பாணி கோவிலும் 6 தென்னிந்திய திராவிட பாணி கோவிலும் இருக்குது. பிற்பாக்ஷ கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவில் மாதிரியை கொண்டு கட்டப்பட்டது. 13. எல்லோரா கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ தந்தி துர்கர் தான் கட்டுறார். ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் தந்தி துர்கர். இவர் பிறப்பில் வந்து ஒரு கன்னடர். இவரோட தாய்மொழி கன்னடம். தலை சிறந்த அரசர் அமோகவர்சர். அதாவது ராஷ்டிரகூட வம்சத்தில் தலை சிறந்த அரசர் அமோகவர்சர். இவர் மான்யகட்டாவிலிருந்து புதிய நகர தலைநகர் வந்து உருவாக்குறாரு. அமோகவர்சர் ஜீனசேனா எனும் சமணத்துறவியால் சமண மதத்திற்கு மாற்றப்படுறார். 14. தக்கோலம் போரில் சோழர்களை தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றிய ராஷ்டிரகூட அரசர் யார்? தக்கோலம் போர். ஆப்ஷன் ஏ 3 கிருஷ்ணர். இவர் பார்த்தீங்கன்னா தக்கோல தற்போதைய வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. 3 கிருஷ்ணர் வந்து ராமேஸ்வரம் கிருஷ்ணேஸ்வர் கோயிலுக்கு வந்து கட்டுறாரு. ராஷ்டிரகூட அரசில் கடைசி அரசு யார்னா 3 கோவிந்தர். 15. கன்னட மொழியின் முதல் கவிதை நூலை எழுதியவர்? ஆப்ஷன் ஏ அமோகவர்சர். பம்பா பொன்னா ரன்னா இவங்களாம் பார்த்தீங்கன்னா கன்னட இலக்கியத்தோட 3 ரத்தினங்கள். ஆதிபுராணம் வந்து ஆதிபுராணம் விக்ரமார்ஜுனி விஜயம் எனும் வந்து எல்லாம் எழுதினவர் ஆதிகாவி பம்பா. ஆதிபுராணம் முதல் சமணீர் தீர்த்தங்கரான ரிஷபராட வாழ்க்கையை பற்றி சொல்லுது. விக்ரமார்ஜுனி விஜயம் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தோட மீள் தருகை. 16. ஸ்ரீபுரி தீவிற்கு எலிபெண்டா தீவு என பெயர் வைத்தவர்கள்? ஆப்ஷன் சி போர்ச்சுகீசியர்கள். பட்டடக்கல் சமண நாராயண கோவில் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வேஸ்வரர் கோவில் இதெல்லாமே ராஷ்டிரகூடலாக கட்டப்படுது. புக் பேக் கொஸ்டின் 17. பின் வருணவற்றில் வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர் யார்? 2 நந்திவர்மன். பின்வரும் தலைப்புகளில் 1 மகேந்திரவர்மனின் தலைப்புகள் யாவை? 3. பின்வரும் எந்த கல்வெட்டு 2 புலிகேசியின் வெற்றியை விவரிக்கிறது? ஐகோல் கல்வெட்டு. கூற்று 1. பாறை குடைவரை கோவிலை செதுக்கு முறையிலிருந்து கட்டுமான கோவிலுக்கு மாற்றம் ஏற்பட்டதை பல்லவர் கலை உணர்த்துகிறது. கூற்று 2. காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் பல்லவர் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. 2 சரி. அடுத்தது கூற்று 1. பல்லவர் ஆட்சியில் தமிழ் இலக்கியம் செழித்தது அப்பரேற்றிய தேவாரம் பிரபலமடைந்தது. அறிக்கை 2. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் மந்தவிலாச பிரகாசம் எனும் நாடகத்தை எழுதினார். 1 மற்றும் 2 சரி. 22. ராஷ்டிரகூட வம்சம் பற்றிய கூற்றுகளை ஆராயவும். தந்தி துர்கா நிறுவப்பட்டது அமோகவர்சம் எழுதிய கவிராஜ மார்க்கத்தை எழுதினார். கிருஷ்ணா முதலாம் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா எல்லோராவில் கைலாசநாதர் கோவிலை கட்டினார். ஆப்ஷன் டி 3 சரியானது. அடுத்தது பின்வரும் ஓட்டல் எது சரியான ஜோடி அல்ல? எலிவண்டா கோயில்கள் அசோகர். தவறான ஜோடியை கண்டறியவும்.
வாத்ஸ்யாயா பாரத வெண்பா. வெற்றிடங்களை நிரப்புவோம். டேஸ் நர்மன் அதிகாரிகள் ஹர்ஷவர்தனை தோற்கடித்தார். இரண்டாம் புலிகேசி டேஸ் வாதாபி அழித்து வாதாபி கொண்டான் எனப்பட்டதை ஏற்றுக்கொண்டார். நரசிம்மவர்மன் டேஸ் ஐகோல் கலர்களை எழுதியவர். ரவிகீர்த்தி முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி. பரஞ்சோதி டேஸ் மற்றும் டேஸில் உள்ள இசைக்கல்வெட்டுகள் பல்லவர்களின் இசையில் ஆர்வத்தை காட்டுகின்றன. குடுமையான் மலை திருமயம் பொறுத்துக. சிடிஏபி பல்லவர் காஞ்சி, கீழே சாளுக்கியர் வெங்கி, மேலை சாளுக்கியர் கல்யாணி, ராஷ்டிரகூடர் மானிய கேட்டான். சரிய தவறா? முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தவர். ஐயோ, அது கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கா? ஓகே. ருத்ராச்சாரியா புகழ்பெற்ற இசைக்கலைஞர். தவறு. ராஷ்டிரகூட வம்சத்தின் மிகப்பெரிய அரசர் இரண்டாம் புலிகேசி. சரி. மாமல்லபுரம் யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்று. சரி. தேவாரம் ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது. தவறு. காஞ்சி கைலாசநாதர் கோவில் மாதிரியில் விருப்பாக்ச கோவில் கட்டப்பட்டது. தவறு. இத்துடன் இந்த தேர்வு முடிந்தது. அடுத்த தேர்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.